சிவிசி வேர்ட்ஸ் எழுதுறதுக்காக சார்ட் ரெடி பண்ணுறோம். ஸோ அந்தந்த சாப்டரில் இருக்கிற அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அதை வச்சு நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி முதல்ல ஒரு ஆஃப் சார்ட்டில் அவுட்லைன் போட்டுக்கணும். நல்லா ஃப்ரீயாக ரொம்ப மைல்டாக போட்டோன்னா நல்லாயிருக்கும், டார்க்காக போட்டோம் அப்படின்னா திரும்ப அது தனியாக தெரியும். அதனால் இந்த மாதிரி மைல்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும், இப்போ இது ஃப்ரூட்ஸ் படத்துக்கு, ஃப்ரூட்ஸ் பாடத்துக்கு இந்த படம் வரைஞ்சிருக்கேன். இது வந்து அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட், இது வந்து அனிமல்ஸ் இன் த அனிமல் அரவுண்டஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேர்ட்ஸ், பேர்ட்ஸ் அரவுண்டஸ். ஸோ இப்படி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா வரைஞ்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கரை வச்சு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதி முடிச்சிடணும். எழுதி முடிச்சிட்டோம்னா தான் அவுட்லைன் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த லெட்டர்ஸ் கிளியராக தெரியாது. அதுக்கப்புறம் இப்படி அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் பேஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸ் அந்த வேர்ட்ஸை மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி அதை சுற்றி மட்டும் இது மாதிரி வந்து கிரேன்ஸ் வச்சு நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு லுக்காக தெரியும். அந்த பர்டிகுலர் ஷார்ட் ஷோண்டு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணுன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம முடிச்சுட்டு அவுட்லைன் போட்டு கட் பண்ணி வச்சுட்டோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா லெசனுக்குரிய சிவிசி வேர்ட்ஸையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் லெசன் பேர்ட்ஸ் அரவுண்டஸ். பேர்ட்ஸ் அரவுண்டஸ் லெசன்ன்றதுனால ஒரு பேர்டை வரைஞ்சி அதில் சிவிசி வேர்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ளாஸ் 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 அந்த ஃப்ளவர்ஸ் படத்துக்கு ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி அதில் இருக்க சிவிசி வேர்ட்ஸை நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன். தென் இந்த லெசன் வந்து அனிமல்ஸ் அரவுண்டஸ். இந்த லெசனில் வந்து நான் ஒரு ஃபார்ம் அனிமல் ஒன்று வரைஞ்சி அதில் எழுதி வச்சுருக்கேன். தென் நெக்ஸ்ட் லெசன் அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட். ஸோ வைல்டு அனிமல் வரைஞ்சி அதில் இருக்கிற சிவிசி வேர்ட்ஸை நான் எழுதி வச்சுருக்கேன். தென் ஃபிஃப்த் யூனிட் ஃப்ரூட்ஸ் வி ஈட். அதனால் ஒரு ஃப்ரூட் வரைஞ்சி அதில் இருக்கிற சிவிசி வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் வெஜிடபிள்ஸ் ஐ லைக். ஸோ வெஜிடபிள்ஸ் ஐ லைக் லெசனில் எல்லா சவுண்ட்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா சவுண்ட்ஸும் இது பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் எழுதி இதை நம்ம டிஎல்எம்மா கிளாஸில் வந்து சவுத்தில் ஒட்டி வைக்கும்போது பசங்க ரெகுலராக ரீட் பண்ணுவாங்க.